அன்பார்ந்த ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு மே மாத ராசி பலன்கள். மே மாதம், மே மாதத்திற்கான 12 ராசிகளுக்கான ராசி பலனை காண இருக்கின்றோம். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசிக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும்? உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் 6ஆம் இடத்திற்கு சென்றிருக்கிறார். அதேபோல 7ஆம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் அவரும் வக்ரகதி பெற்று கொஞ்சம் தனுசை நோக்கி பின்னோக்கி வந்து கொண்டிருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்க ராசிக்கு 5 குடையவன், அதேபோல 5க்கும் 10க்கும் உடையவன் செவ்வாய் பகவான் அவர் விரயஸ்தானத்துல 12ஆவது வீட்டில் அமர்ந்திருக்கிறார். பஞ்சமாதிபதி விரயஸ்தானத்தில் அமர்வதும் தொழில் ஸ்தான அதிபதி 12ஆம் இடத்துல மறைவதும் அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது. கடகராசி நேயர்களே, பொதுவாக கடகராசிக்கு குருவுடைய பார்வை இருந்து வந்த வரையில, குருவுடைய பார்வை அங்கே இருக்கும் வரையிலே கடகராசிக்கு நன்மை ஏற்பட்டு வந்தது. அப்படி பார்க்கணும்னு சொன்னால் லாஸ்ட் டிசம்பர் மாதத்திலிருந்தே கடகராசிக்கு ஒரு 6 மாதம் சிறப்பானதாகவே இருந்திருக்கும். அப்போ இந்த குருவுடைய அதிச்சாரம் பெற்று 6-8ஆக அமர்கின்ற பொழுது, 8ஆம் வீட்டுக்கு போறார் அப்படின்னு சொல்கின்ற பொழுது, பொதுவாக 8 அப்படின்னு சொன்னாலே அந்த வந்து மறைமுகஸ்தானம் என்று பொருள், மறைமுகமான விஷயம் என்று பொருள். அப்போ கடகராசிக்கு வெளியில சொல்ல முடியாத ஒரு சில பிரச்சனைகள், ஓகேவா, வெளியில சொல்ல முடியாத ஒரு, அது அவங்கவுங்க ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஒரு சின்ன குழந்தைக்கு பகல பையன் மிரட்டி ஒரு பென்சில் வாங்கியிருக்கலாம், ஒரு பெரிய லெவலில் இருக்கவங்களுக்கு அதுக்கு ஏற்றாற் போல இருக்கும். அப்போ கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு மறைமுக பிரச்சனைகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அது சமுதாயத்திலும் சரிதான், வேலை செய்கிற இடத்திலும் சரிதான், தொழில் செய்கிற இடத்துலையும் சரிதான், சமயத்தில் குடும்பத்திலையும் சரிதான். அப்ப எங்கு இருந்தாலும் இந்த மே மாசத்தை பொறுத்தவரையில கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். கடகராசி அன்பர்களே, அதிகமாக சிவபெருமானை வழிபாடு செய்வது சிறப்பை தரும் இந்த மாசத்தை பொறுத்தவரை. அதே போல சனீஸ்வர பகவான் வழிபாடு, நவகிரக வழிபாடு சிறப்பை தரும். நிச்சயமாக இந்த 8ல உட்கார்ந்து இருக்கக்கூடிய குருவால உங்களுக்கு அனுகிரகம் செய்ய முடியாது. தொழில்துறை எப்படி இருக்கும்? தொழில்துறையை பொறுத்தவரையில் நீங்க எந்த பிசினஸ் செய்யவராக இருந்தாலும் சரிதான் கடகராசி நேர்களே, நார்மலா ஒரு ஷாப், ஒரு கடை வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், அல்லது ஒரு கம்பெனி வச்சிருக்கக்கூடியவங்க, ஒரு பெரிய ஃபேக்டரி வச்சிருக்கக்கூடியவங்க, பெரிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் வச்சிருக்கக்கூடியவங்க, அதே போல ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, சூப்பர் மார்க்கெட், கோல்டு பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள், பிளஸ் அதே ஹோல்சேல் பண்ணக்கூடியவங்க, ஃபைனான்ஸ் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, ஃபண்டு ட்ரேடிங் ஃபண்டு பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, ட்ரஸ்ட் சம்பந்தப்பட்டது, அது கமிஷன் பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள், இப்படி நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், எனி பிசினஸ் எதுவாக இருந்தாலும், தொழில்துறையை பொறுத்தவரையில மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் கடகராசி நேயர்களே. ஒரு பக்கம் தொழில்ஸ்தான அதிபதி விரயஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதும் பஞ்சமாதிபதி விரயஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதும் அவ்வளவு சிறப்பு அல்ல. அப்ப தொழில்துறையை பொறுத்தவரையிலே, வர்த்தகத்தை பொறுத்தவரையில, பிசினஸை பொறுத்தவரையில கடன் சுமைகள் அதிகமாக வாய்ப்புகள் உண்டு. கடன் கொடுத்தவங்க கொஞ்சம் படியேறி வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கேட்கக்கூடியவங்க கொஞ்சம் அதட்டி குரல் கொடுத்து கொஞ்சம் சவுண்டா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு, இரண்டக்கூடிய சூரியன் 11ஆம் வீட்டில் பகை வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்ப லாபம் எப்படி இருக்கும் என்று கேட்டால், பகை மிகுந்ததாக இருக்கும். உங்களுடைய தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள் இவங்களெல்லாம் வலுவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆகையினால கடகராசி என்பவர்கள் இந்த மாதம் கொஞ்சம் சிரமமான மாதமாகவே, கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் கடகராசி நேயர்களே. கடன் சுமைகள் எப்படி சாமி இருக்கும்? கடன் சுமைகளை பொறுத்தவரையில் 6 குடையவன் 12 அமர்ந்திருக்கு. ஆனால் கடன் சுமைகள் கொஞ்சம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. 6ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அவர் எங்க கொண்டிருக்காங்க, உங்க ராசிக்கு 8ல போய் மறைஞ்சுக்கிறார். 6 குடையவன் 8லே மறைந்திருக்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது உங்களுடைய கடன் சுமைகள் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கடகராசி என்னதான் பிசினஸ் சரியில்லைன்னு சொன்னீங்க, சாமி ரொட்டேஷன் சரியில்லைன்னு சொன்னீங்க, அங்க வந்து உங்களுடைய வரவு செலவுகள் சரியா இல்லைன்னு சொன்ன எல்லாமே ஓகே.
ஆனாலும் இது எல்லாம் தாண்டி ஆறுக்குடையவன் எட்டாம் இடத்திலே மறைந்திருப்பது ஒரு சிறப்பு. ஆகையினால் அந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இவை இருக்குமே, ஆனால் அந்த சுமைகள் வேறு ஏதேனும் வகையில் உங்களுக்கு குறையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கடகராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, லாஜிஸ்டிக் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஏர் கார்கோ, ஷிப் கார்கோ, ஸோ ரோட் கார்கோ, இப்போ கார்கோ பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் இந்த ஏற்றுமதி இறக்குமதி தொழிலை பொறுத்தவரையிலே இந்த மாதம் சிறப்பானதாகவே இருக்கும். ஏன்னா ராகுவோடு சேர்ந்திருக்கக்கூடிய 12ஆம் அதிபதி. பொதுவாக வெளிநாடு பயணம் என்று சொன்னாலே அது 12, 6, 12 சம்பந்தப்படணும். அதோடு மட்டுமல்லாது ராகு பகவான் சம்பந்தப்பட வேண்டும். ஆகையினால இங்க ராகு சம்பந்தப்படுகிறார், புதன் சம்பந்தப்படுகிறார், சுக்கிரன் சம்பந்தப்படுகிறார். அதே போல கடகராசி என்பவர்கள் இந்த திருமணம் பண்ணிட்டு வெளிநாட்டு போறதுக்காக காத்திருக்கக்கூடியவர்கள். எங்க வீட்டுக்கார் போயிட்டார், நான் இனிமேதான் போய் ஜாயின் பண்ணணும். மனைவி போயிட்டாங்க, நான் இனிமேதான் போய் ஜாயின் பண்ணலாம். இல்லை, ரெண்டு பேரும் ரெடியா இருக்கும் திருமணத்துக்காக, வெளிநாடு போக முடியுமா? அந்த மாதிரி வெளிநாட்டுக்காக காத்திருக்கக்கூடிய தம்பதிகள் இவங்களெல்லாம் கூட வெளிநாட்டு பயணங்கள் நிச்சயமாக அமையும். அதே போல கல்விக்காக வெளிநாட்டுக்காக போறது, ஒரு ஹையர் ஸ்டடிஸ், ஒரு எம்எஸ் பண்றதோ இல்ல பெரிய இன்ஜினியரிங் பண்றதோ, அப்ப வெளிநாடு கல்விக்காக போக, வெளிநாட்டு கல்விக்காக காத்திருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களே, அதெல்லாம் கூட உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப கடன் பிரச்சனைகள் ஒரு பக்கம் குறையும், வெளிநாட்டு பிசினஸ் இல்ல வெளிநாட்டு தொழில் அல்லது வெளிநாட்டு வேலை கை கொடுக்கும், சிறப்பானதாகவே இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும், வெளிநாட்டு தொழில் கூட கை கொடுக்க வாய்ப்புகள் உண்டு. சரி, வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? அது எந்த வேலையானாலும் பரவாயில்ல, அது அரசாங்க கவர்மெண்ட் ஜாப் ஆனாலும் பரவாயில்ல, பிரைவேட் ஜாப் ஆனாலும் பரவாயில்ல, வேலை இல்லாமல் வேலைக்காக காத்திருக்கக்கூடிய கடகராசி நேயர்களே, 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு 12ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அப்ப தொழில் ஸ்தான அதிபதி அவரும் வக்ரகதி பெற்று 6ஆம் வீட்டிற்கு வருகிறார். அப்ப இதை இரண்டையும் பார்க்கின்ற பொழுது தொழில்துறையை பொறுத்தவரையில அல்லது வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில காத்திருக்க வேண்டிய அவசியம் ஏற்படும். உங்களுக்கான அதிக முயற்சிகள் தேவைப்படும். ஒரு கம்பெனிக்கு 4 கம்பெனி எழுதி போட வேண்டிய அல்லது 4 கம்பெனி ஏறி இறங்க வேண்டிய அவசியம் ஏற்படும். அடுத்த அடுத்த மாதங்கள்ல தான் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கடகராசி நேர்களே. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பிளஸ் வந்து டெண்டர் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, ப்ளூ மெட்டல்ஸ் பண்ணக்கூடியவங்க, லேண்ட் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ், இந்த பூமி தொழிலை பொறுத்தவரையில 5 கூடியவன் சிறப்பானதாக இல்லை, ஆனால் 10 கூடியவன் சிறப்பானதாகவே இல்லை. உங்க ராசிக்கு 6, 12, 12ஆம் வீட்டிலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால் இந்த தொழில்துறையை பொறுத்தவரையில பூமி சார்ந்த தொழில்கள்ல கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அரசாங்கம் சார்ந்து தொந்தரவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கவனம் தேவை. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா ஃபேமிலி எப்படி இருக்கும்? குடும்ப உறவுகளை பொறுத்தவரையில சின்ன சின்ன மனக்கசப்புகள், சின்ன சின்ன கஷ்டங்கள் இதெல்லாம் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இதை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். அதுக்கு அடுத்தபடியா கணவன் மனைவி ஒற்றுமை. கடகராசினியர்களே, 7ல் இருந்து வந்த சனியும் தள்ளி வந்துட்டாரு, 100 பக்கம் குருவும் தள்ளி வந்துட்டார். ஆனா மற்றது எல்லாமே எதுவும் சரியா அமையல அப்படின்னு சொன்னாலுமே கூட கடந்த காலங்களை ஒரு 6 மாசம் ஆகுது சாமி, ஒரு 3 மாசம் ஆகுது, கரெக்டா இந்த செப்டம்பர், டிசம்பர், பிப்ரவரி இந்த மாசத்துல பிரிந்த தம்பதிகள் இருக்காங்களே, அவங்க மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. பொதுவா பிரிந்த கணவன் மனைவிகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு என்ன பண்ணணும்னாக்கா உங்க இருவருடைய ஜாதகத்தை கொண்டுதான் நம்ம பலன் சொல்ல முடியும். ஏன்னா அது ஒருத்தர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கிடையாது. அப்ப இருவருடைய ஜாதகத்தையும் கொடுத்து அது எதனால பிரிவு இருக்கு, எதனால பிரிஞ்சோம் அப்படிங்கறத பார்க்கும்பொழுது அதுக்கான துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். ஆகவே உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடகராசி நேர்களே, நாம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது பொதுவான பலனாகும். இது எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் பொருந்தாது. அப்படி பொருந்த வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கின்ற பொழுதுதான் துல்லியமான பலனை சொல்ல முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு, உலகெங்கும் வாழக்கூடிய ஆன்மீக மெய்யன்பர்களே, அன்பு பக்த கோடிகளே, ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இப்பூமியிலே அன்னை வாராகி தேவிக்கு வாராகி பீடம் அமைய வேண்டும், வாராகி ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்முடைய
வாழ்நா லட்சியமாக அமைந்து கொண்டிருக்கிறது. அந்த வாராகி பீடம் அமைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அன்னை வாராகி ஆலயம் கட்டுவதற்காக இடம் தேடிக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக அதி விரைவில் அன்னை வாராகி ஆலயம் கட்ட வேண்டும். அதற்கு அதனுடைய உத்தரவு உங்களுக்கு கிடைக்குமே ஆனால், வாராகியுடைய உத்தரவு உங்களுக்கு கிடைக்குமே ஆனால், மனசுல உங்களுக்கு தோணுது சாமி எனக்கு இந்த மாதிரி இடம் இருக்கு தாராளமா நீங்க இந்த இடத்துல கட்டிக்கோங்களா, அதுக்கு தேவையான ஏற்பாடுகள் இருக்கு எனக்கு இவங்களுக்கு தெரியும். அன்னை வாராகி பீடம் அமைவதற்கு இடம் அதுக்கு தகுந்த உத்தரவு உங்களுக்கு கிடைக்குமே ஆனால் கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு ஒரு போன் செய்து உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அதே போல இது மாத்திரமல்லாது ஆலய கும்பாபிஷேகங்கள் மற்றும் திருமண வைபவங்கள் சுவாமி திருக்கல்யாணங்கள் என எல்லா சுப நிகழ்ச்சிகளும் எல்லா பரிகாரங்களும் பரிகார ஹோமங்களும் ஆலய வழிபாடுகளும் நீங்கள் இருந்த இடத்திலிருந்தே உங்களுக்கு சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து தரப்படும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமிகள். நன்றி, நமச்சிவாயம், ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.